ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம், யூடன். நான் ஐயன் கார்த்திகேயன். கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், இல்ல அதனடா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிக்கிட்ட அப்படின்னாரு. அது மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்ம கூட உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா அப்படின்ற டவுட்டே வந்துடும். சில பேரை பார்த்தா நிறையா பேர் மாட்டிக்கிடுவான், ஏ யார்கிட்ட அப்படின்றவாங்க. ஆனால் சில பேர் பேசுகிறது மட்டும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நம்ம அண்ணாமலை மாதிரி பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக அப்படியே அந்த போலீஸ்கார் உள்ளேருந்து வெளியில் வந்து ஏய் அப்படின்னாரு. சொன்னோடனே ஆ சூப்பராக பேசுகிறாப்பிலே, உண்மையாக இருக்குமா அப்படின்னு தோணும். ஆனால் லேசாக தட்டினீங்கன்னா டப்புன்னு மண்ணா வந்து விழுகும். என்ன தலையிலேருந்து இதை விழுகுது போல அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி ஆகிப்போம். டப்புன்னு முன்னாடிலாம் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏங்க இங்கெல்லாம் எப்படிங்க ஐபிஎஸ் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட ஒருபடி மேலே போய் உண்மையாகவே ஐபிஎஸ் பிடிக்கிறது ரொம்ப சுலபம் போல, இப்படி ஆளெல்லாம் வருது அப்படின்ற இடத்துக்கு நடந்துட்டாங்க. இது என்னடா ஐபிஎஸ்க்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது. சமீபத்தில் இலங்கை இனப்படுகொலையை ஒட்டிய அந்த மே மாதம்ங்கிறது மிக மோசமான ஒரு தாக்குதலை உட்கொண்ட ரொம்ப வலியான ஒரு டைம். அந்த நேரத்தில் வந்து ஒரு நினைவேந்தல் நடத்தணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லா கட்சிக்காரரையும் அழைக்கும்போது அண்ணாமலையை அழைக்கிறாங்க. எல்லா கட்சியும் அழைக்கும்போது அண்ணாமலையை அழைக்கிறத வந்து நம்ம எப்படி விமர்சிக்க முடியும், அவங்களே அழைக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைய அரசியல் சூழலுங்கிறத வச்சு ஒரு எல்லா கட்சியும் அழைக்கிறத நம்ம வந்து தப்பு சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பார்வையும், அதெல்லாம் அவர் வந்தால் நாங்கள் வரமாட்டோன்ற பார்வையும் நிறைய பேர் வச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையாயிருச்சு, அதுக்கு பின்னால் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு குரல் கொடுப்பது, அவர்களுடைய எஸ்டிடியெல்லாம் நோண்டாமல் அப்படி குரல் கொடுத்து அதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்படும் என்றால் அது ஓகே தான். அந்த மாதிரி எல்லாரையும் அழைச்சி யாரையும் விடுபடாமல் கூப்பிட்டு நடத்துறதுங்கிறது சரிதான். ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு அண்ணாமலை என்ன செஞ்சாருன்னு ஒன்று இருக்குல்ல, போன பிறகு இனப்படுகொலையை எதிர்க்கிறேன், இனப்படுகொலை நடந்திருக்கக்கூடாது, அது வந்து மோசமானது, இலங்கையை கண்டிக்கிறேன், இது மாதிரி வந்து இப்போ அங்கே இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது நம் கடமை அப்படின்றத செய்யாமல் ஒரு புரபகண்டா பண்ண ஆரம்பிக்கிறார். மோடிஜி மட்டும் அப்படி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கு தெரியுமா, என்ன ஆயிருக்கான், ஒன்றே இருக்குது. மோடிஜி இருந்திருந்தால் அந்த போகிறது இந்த நிறுத்திருக்கலாம், காப்பாற்றிருக்கலாம், அப்படிலாம் நான் யோசிக்கிறேன் அப்படிலாம் பேசியிருக்கிறார். கேட்குறதுக்கு செம்மல்ல ஜி இருந்திருந்தால் ஒருவேளை அப்படின்னு தோணும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் நினச்சோம். இந்த நேரத்தில் வந்து நான் கல்லூரியில் படிக்கிறேன், காங்கிரஸ் வந்து கடும் விமர்சனத்துக்குள்ளாகுது, இங்கே திமுக ஆட்சி இருக்கிறது, ரெண்டு பேருடைய டியோ காங்கிரஸ் அங்கே இங்கே திமுக அங்கே விமர்சனத்தில் போட்டு தொலைக்கிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள். காலையில் விடிஞ்சு பேப்பர் பார்க்குறதுக்கு மனசே கடுகுன்னு ஆடு, இன்றைக்கி என்ன நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நிறைய உண்ணாவிரதம் அத்து இதுன்னு கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் போய் கலந்துக்கிட்டு ஒரு நிம்மதியான ஒரு ஒரு சூழலே இருக்காது. அதை நினச்சி பார்த்தாலே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இப்போ கூட அப்படி ஒரு சூழலில் இருந்தோம். அந்த நேரத்தில் ஜிலாம் வந்து பேசுவார், மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுவார், இலங்கை பிரச்சனையை பற்றி பேசுவார். அதுக்கடுத்து அந்த எலெக்ஷன்ஸ்லாம் பேசும்போது ஜி வந்து தரணும், நாடு வந்து டபார்னு ஒரு தங்கம்லாம் கொட்ட போது போல் தெரியுது, ஜிக்கு ஒரு குத்த குத்துவோம் அப்படின்னு நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. அந்த நேரத்தில் மே 17 திருமுருகன் மட்டும்தான் சொன்னார், ஏமாந்துடாதீங்க அப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டால் மட்டும் எதுவும் மாறிடும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்கன்னாரு. நானெலாம் இருந்தாலும் ஏன் அப்படி பேசுகிறாப்புல, ஒரு ஏதோ ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழி இருக்குது, ஜி நல்லா பேசுகிறாப்புல வேற அப்படின்லாம் நினச்சி ஏமாந்த கதையெல்லாம் ஒரு தனி கதை. வந்தார் உடனே அண்ணாமலை வந்து நியாயங்களை பேசியிருந்தால், இனப்படுகொலை பற்றி பேசியிருந்தால், இனப்படுகொலைங்கிற வார்த்தையவே பேசலை. அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க பேஜில் அந்த டெஸ்கிரிப்ஷன் இனப்படுகொலைன்ட்டுருக்கு. நாங்கள் கூட ஆஹா இனப்படுகொலைன்னா பேசிட்டாங்க போல, போய் அண்ணாமலை வந்து இனப்படுகொலைலாம் பேசிட்டு பார்ப்பலான்னு பார்த்தா அந்த வார்த்தையே பேசாமல் பேசுகிறார். எப்படி பேசுவார், நம்ம எஸ்டிடி என்ன, ஜி இருந்திருந்தால், ஜி இருந்தால் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டார். என்ன பண்ணார்னா ஜி அதுக்கு பிறகு ராஜபக்சேவுடைய கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு பிறகு போகிறார், போய் அவர்களுடைய பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை ஒரு இனத்தின் போராட்டம், இனத்தின் விடுதலைக்கான ஒரு போராட்டம், இனத்தின் நிலத்திற்கான ஒரு போராட்டம், அது பல ஆண்டுகளாக நடந்து பல பேர் எங்களுக்கு உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் போன இடத்துல பேச முடியாதுங்க, அது வேற ஒரு நாடு அப்படின்னா சூச்சான வந்திருந்தாருனாலும் பரவாயில்ல. ஆனால் அவர் என்ன ஆளாக தெரியுமா, அவர் சொல்கிறாரு, ஸ்ரீலங்கா ஹேஸ் லிவ்டு த்ரூ டெக்கேட்ஸ் ஆஃப் ட்ராஜிக் வைலன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட். அங்கே வந்து நடந்தது ஒரு போராட்டம், ஒரு இனத்தினுடைய குரல், பலர் இறந்து போயிட்டாங்க, பல லட்சம் பேர் கொண்டு குவிக்கப்பட்டார்கள்,
என்பதை பதிவு செய்யாமல் ஒரு சண்டைங்க, கொடூரமான ஒரு வன்முறை நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸ்ரீலங்காவில், பல பத்தாண்டுகளாக நடந்துச்சு அப்படின்ற போராட்டத்தை ஒரு சண்டை, ஒரு வயலன்ஸ், ட்ராஜிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதோடய நிறுத்திக்கலாமா? அடுத்து, யூ ஹாவ் சக்சஸ்ஃபுல்லி டிஃபிட்டட் டெரரிசம் அண்ட் பிராட் த கான்ஃப்ளிக் டு எண்ட். ஒரு பெரும் போராட்ட வரலாறு முடிவுக்கு கொண்டு வந்ததை, ஒரு சண்டை நடந்துச்சுல, அந்த சண்டையை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள். எப்படி நிறுத்தினீங்கன்னா, அங்கு இருந்த பயங்கரவாதத்தை தடுப்பித்து அழித்ததன் மூலமாக நிறுத்திருக்கீங்கன்றார். விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாதிகளை அழித்ததுனால் அந்த சண்டை நின்று போச்சு. அங்கே இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் தங்கமாக கொட்டுகிறது என்பதை போல போய் அவர்களிடத்தில் ராஜபக்சே முன்மொழி ராஜபக்சேவை பாராட்டி பேசியிருக்கிறார். மோடி இவர் தான் தமிழர்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுத்திருப்பார். அப்போ மட்டும் அவர் பிஎம்மா இருந்திருந்தார்னா காதில் அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரியே பேசுறது, நான் விஷத்தை ஊதிக்கிட்டே தேனை வந்து பாய்க்கிறதுங்கிறது வந்து இது எப்படி? ஏற்கனவே கடும் விரக்திலையும் கடுமையான ஒரு மன வருத்தத்திலையும் என்னடா அப்படி இருக்குங்கிறது, இந்த மாதிரி ஆயிடுச்ச, பிஜேபி வந்துச்சுனாலும் இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும், இங்கே வந்து இப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு வராதா? இங்கே பாருங்க, இலங்கையில் வந்து மீனவர்கள் இவ்வளோ பேர் சுடப்படுறாங்க, அது கைது செய்யப்படுறாங்க, சுடப்படுறதுங்கிறது கைது செய்யப்படுறது கொல்லப்படுறது இப்படியான பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா, வந்த பிறகு இந்த மீனவர் பிரச்சனை என்னாச்சு தெரியுமா? மீனவர் பிரச்சனை ஒன்றாகலை. மீனவர் பிரச்சனையை மறுபடியும் கொத்து கொத்தாக அரெஸ்ட் பண்ணி ரொம்ப காலம் அவர்களை சிறையில் வச்சு அவர்களை எப்படியாவது கூட்டிகிட்டு வர்றதுக்காக பெரும் போராட்டமாக கோர்ட்டில் வச்சு உள்ளே வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய நடைமுறையாக நிறைய படகுகளை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. முன்னாடிலாம் விட்டால் படகோடு சேர்த்து விடுவாங்க, படகெல்லாம் ஓட முடியாதுங்க, எங்களுக்கு நிறைய லாஸ் இருக்குது, படகை ஏலம் விடுகிறோம்னு சொல்லி ஏலம் விட்டாங்க. அப்படி நிறையா இப்போ வர, இப்போ ரீசெண்டாக வர அது நடந்தது. ஜி ஆட்சிக்கு வந்த பிறகு யாருமே சாகலை அப்படின்னு நிறைய பேர் கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பு படகு மோதி, இலங்கை நேவி கப்பல் மோதி ஒரு 4 பேர் அங்கேயே மூழ்கி இறந்து போயிட்டாங்க. மேடம் பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு மேலே ஒருத்தர் சுடப்பட்டு இருந்தார், நிறைய கைதுகள், அடிது அட்டாக்கு, இதுவெல்லாம் வந்து ஜி அந்த பிறகு பெருசாக மாறிடும்னு நம்புனா அது மாறுறதுங்கிறது ஒன்றுமே ஆகலை. முன்னாடி சொல்கிற ஒரு காரணம் இருந்தது, விடுதலை புலிகள் இருப்பாங்க, விடுதலை புலிகளுடைய நடமாட்டம் இருக்கும், அதனால் அவன் வந்து ஒரு ஒரு பயத்திலேயே இருக்கான். அதனால் பயத்தில் இருக்கனால இந்த மாதிரியான கடல் வெளியில் வந்து வேறு மீனவர்களை பார்த்தா கொஞ்சம் பதட்டமாயிடுறான், அப்படி ஒரு பிரச்சனை அவனுக்கு இருக்குது அப்படின்னு சில நியாயங்களை சொல்லுவாங்க. விடுதலை புலிகளே இல்லை, அவர்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப வந்து முன்னாடி இருந்த ஃபோர்ஸில் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றும் தமிழர்களை பிடிச்சி பிடிச்சி அந்த மாதிரி பண்ணுற வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஜி அதையும் காப்பாற்றலாம். இந்த ரெண்டு விஷயந்தான் ரொம்ப பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, 2013 இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாம் வந்து ராஜபக்சேவை இனப்படுகொலையாளர் என்று அடையாளப்படுத்தினோம், வாங்கன்னு அழைச்சாங்க. அப்போ பிஜேபி சொன்ன பதில், நாங்கள் வரமாட்டோம் என்றார்கள். 2013, அதாவது ஜி ஆட்சிக்கு வந்தது 2014. அப்போவே ராஜபக்சா நாட்டை வார் கிரிமினல் சேஸ் பிஜேபின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கலும் வந்திருக்கு. அதில் சொல்கிறாங்க, இது இவனுங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அழைப்பு விட்டு தோணேனோ, வி டோன்ட் ஷேர் தட் பர்செப்ஷன் அப்படின்னு பிஜேபி தரப்பில் சொல்லப்பட்டு விட்டு, இந்த மாதிரி வந்து தமிழ் பார்ட்டி டிமாண்டை வந்து நாங்கள் எடுத்துக்கிற முடியாது, அதுலேயும் வந்து யுஎனில் ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட வந்து இவர்களை பற்றி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னதற்கும் நாங்கள் ஆதரவளிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அதே விடுங்க, பல முறை ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. யார் இதில் ரொம்ப கோவப்பட்டு நம்ம எல்லாரும் அணுகுவோமோ அது வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்தது, இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லா கட்சிகளும் அழுத்தம் கொடுத்ததின் வழியாக காங்கிரஸ் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வாக்களித்தது வரலாறு. ஆனால் இன்றைக்கி பிஜேபி அதை செய்யமடைந்து எதிர்த்து வெளியில் வந்துடுறாங்க. இன்றைக்கி பிஜேபி யார் காங்கிரஸ் போர்க்குற்றவாளிகள் என்று சொன்னோமோ அவர்களே இப்படியெல்லாம் செஞ்சிட்டாங்க உதவிட்டாங்கன்னு சொல்லி நாம் வந்து அவர்களை கடுமையாக எதிர்த்தமோ அவர்களை அழுத்தம் கொடுத்து நீ போய் ஓட்டு போட எதிராக ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஓட்டு போட வைக்க முடிந்தது. ஐநாள்னால ஓட்டு போட வச்சோம். ஆனால் இன்று நாங்கள் இருந்தால் காப்பாற்றியிருப்போம் என்று சொல்கிறார்களே, இதை இனப்படுகொலை என்று அடையாளப்படுத்தவே ஒத்துக்கல. இதுவரை முன்னாடியும் ஒத்துக்கலை, இப்போவும் அதற்காக வாக்களிக்கலை. இதை பற்றின எந்த அறிவும் இல்லாமல் நாமளும் இருந்துட்டோம். அடுத்து என்ன போச்சுன்னா, எங்கே ஜி என்ன ஜோ தெரியுமா,
அமெரிக்காவை அப்படியே பேச்சை கேட்கும்யா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. யார்? அண்ணாமலை. அண்ணாமலை எந்த எந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரில. கொரோனா டைமில் மருந்துகள்லாம் அங்கே அமெரிக்கா கொஞ்சம் டிமாண்ட் ஆகிப்போச்சு. அப்போ அந்த நம்ம அந்த நம்ம குளோரோக்வினா நம்ம ஒரு மாத்திரை ஒன்று ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சுல, அந்த மாத்திரையெல்லாம் இல்லை. உடனே ட்ரம்ப், எங்களுக்கு மட்டும் மாத்திரை தரலைன்னா அதுக்கான ரிட்டாலேஷன் இந்தியா எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம லோக்கலாக சொல்லணும்னா மாத்திரையை மட்டும் இந்த தராமல் இருந்து பாருமாப்பில் வச்சு செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்களாம் பத்திரிகையாளர்களாக இருக்கிற ஒரு பொதுஜனத்தில் இருக்கிறவர்கள்லாம் பதறாங்க. ஏன்னா பெரிய என்ன அமெரிக்கா, அமெரிக்கா வந்து நீ மிரட்டுன்னா இங்கே இருக்கிற பிரதமர் வந்து வணக்கம் சொல்லணுமா? மோடி தான், அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்குதான். அப்போலாம் சொல்லக்கூடாது. பிரதமர் இதை எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். உதவி செய்யலாம், உதவி செய்வதற்கு முன் வரலாம், நம்மளும் பெரிய சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்ம அதனால் பெரிய அளவுக்கு இறந்துருக்கோம். இப்போ கூட கூலேருந்து நீங்கள் இறந்தது பல பேர், பல லட்சம் பேர், ஆனால் கணக்கு கட்டினது மிக குறைவானது. அதில் 10% 20%க்குள்ளே தான் கணக்கு அடிவிங்கன்னு குற்றச்சாட்டையும் வச்சுருக்கு. அப்போ அவ்வளவு பிரச்சனையில் இருக்குது. நமக்கு மருந்துகள் தேவை, அப்போ அவன் கொடுத்தா கொடுக்கலை அப்படின்றான். குறைஞ்சபட்சம் ட்ரம்ப்பை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு உதவி செஞ்சிடலாம். நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்கிறோம், ஆனால் எங்களை மிரட்டி பார்க்குற தனம் வந்து மோசமானது. உதவியை அன்போடு கேட்டு பழகுங்கள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம். விடலை, சத்தம்லாமல் கொடுத்துட்டாங்க. பத்திரிகைகள் மோசமாக எழுதியது, மிரட்டலுக்கு பின்பு மருந்தை வழங்கியது இந்தியான்னு எழுதுச்சு. எவ்வளோ பெரிய அசிங்கம்! உலக அரங்கலை ஜி பேசினோடனே அமெரிக்காவே கேட்குன்னாங்களே. அப்போ அமெரிக்காவுக்கு காதில் எதுவும் பிரச்சனையா, அல்ல சொல்கிற இடத்துல ஜிக்கு எதுவும் பிரச்சனையா? நாக்கில் எதுவும் சுழுக்கு விழுந்துருந்துச்சு. அப்போ உலகங்களை எவ்வளோ பெரிய தலைகுனிவு. இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, துறைமுகத்துக்கான ஒப்பந்தம் போடுறாங்க இந்தியாவோட. தூக்கி எறிந்தார்கள் அங்கே இருக்கிற மக்கள் போராட்டம்னே, ஸ்ரீலங்கா ஆள முடியாதா, கிளம்பு அப்படின்ருச்சு. நடந்தது ராஜபக்சா பண்ணாமல. ஆக உனக்கான நாடு உங்களை மதிக்கிறது இல்லை. நாங்கள் 1000 கோடி கொடுக்குறோங்க ஸ்ரீலங்காவுக்கு, நாங்கள் எம்பிட்டு உதவி பண்ணியிருக்கோம். ஆமாம், நீங்கள் கொடுக்குறீங்க 1000 கோடி கொடுக்குறீங்க, 1000 கோடி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கிட்டு படகை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான், படகை பிடிச்சி வச்சுக்கிட்டு விட முடியாதுங்க, அதான் முடியாதுங்க காம்பன்சேஷன், அது முடியாது அப்படின்றான். நீங்கள் 1000 கோடி கொடுக்குறோம்னடா, எங்கள் உதவியில் வாழ்றீங்க, எங்கள் மீனவர்களை வந்து இப்படி துன்புறுத்துறீங்களே, இவ்வளோ படகுகளை பிடிச்சி வச்சுருக்கீங்களே, விடுங்கடா, அட்டாக் பண்ணாங்கடா அப்படின்னு ஜியாவில் சொல்லவே இல்லை. சொந்த நாட்டு இந்தியாவில் இருக்கிற தமிழர்களை, அவர்கள் மீனவர்களை காப்பாற்ற முடியாத ஜி அங்கே இருக்கிற தமிழர்களை அப்போது மட்டும் பிரதமராக இருந்தால் மீட்டு விடுவார் என்று சொல்வது தோடுபடுறா அப்படின்னு. நீங்கள் அப்போ எடுத்த ஸ்டாண்டே மோசம், அதுக்கு பின்னாடி எடுத்த ஸ்டாண்ட் அதோட மோசம். அமெரிக்கா ஆப்பிரிக்கா கதையெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம். ஒரு இனப்படுகொலை பற்றிய ஒரு நினைவேந்தலுக்கு போனால் அங்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு, அந்த மக்கள் இப்படி கொடுமையை ஆழ்ந்தார்கள் என்று வரலாறை பேசிட்டு வந்திருக்கலாம். அப்புறம் இந்த அரசியலை விமர்சிச்சிருக்கலாம், இந்திய அரசியலை விமர்சிச்சிருக்கலாம், அப்போ வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கு போய் அதை ஒரு கோஷமாக மாற்றி எங்கால் யார் தெரியுமில்ல, எங்கால் இருந்திருந்தா அப்படின்ற கதை பேசுவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆபாசமானது. அப்படி வண்டா அவன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நீ யாராக வேணா இருந்துக்க, விமர்சிக்க வேண்டிய இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் செய்த தவறுகள் உங்கள் கண்ணில் இருக்குது, எவிடென்ட் இருக்குது, நீங்கள் பேசுவீங்க பேசுங்க, அது ஒரு வகை. மக்களோடு நாங்கள் துணை நிற்க வேண்டும், மக்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு நாங்கள் போராடுவோம், உடன் இருப்போம் என்று சொல்வது ஒரு கதை. ஆனால் எங்கள் ஜி இருந்திருந்தா என்ன முன்னிற்பார் தெரியுமாண்ணா, உங்கள் ஜி தான் போய் சூப்பர்ன்ட்டாரே, இனப்படுகளை இனப்படுகளை என்றே சொல்லவில்லையே, போறையாதை போர் என்று கூட சொல்லாமல் சண்டை வயலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பயங்கரவாத குழுவை காலி பண்ணியாச்சுன்ட்டு இவ்வளவும் பேசுகிறீங்க, தமிழர் நலன் பேசுகிறீங்க, தான் குற்றமே செய்யவில்லை என்பதை பலரும் சொல்லுகிறார்கள், அதை விசாரித்த அதிகாரிகள் பலர் சொல்லிட்டாங்க, பேரறிவாளன் அண்ணன் வந்து இன்ன வர ஜெயிலில் இருக்காப்புல, ஒரு குறிப்பிட்ட ஆண்டு ஒருத்தரால் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க, அப்படின்னா அதுக்கு பிறகு விழிவிக்கலாம் என்கிற ஒரு விஷயம் இருக்கு. பேட்ரிக்கெட்டை வாங்கி கொடுத்த சின்ன பையன் அந்த பேட்ரிக்கெட்டை அதுக்குத்தான் பயன்பட்டதா என்று தெரியாமல் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். அவருக்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை போல பல்வேறு ஆதாரங்கள் அடுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வெளியிடக்கூடாதுன்னு இன்னைக்கு வர கடைசி தீர்ப்பு முத நாள் வரை ஒன்றிய அரசு போய் எங்கே வாதாடுது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றம் விடுங்குது, இதை விடு, நீ விடுறியா இல்லை நான் விடவா அப்படின்னு கேட்குது. ஆனால் கடைசி வர விடக்கூடாது, அதுக்கு வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் தான் இதை பற்றி முடிவெடுக்கணும், குடியரசுத் தலைவருக்கு தான் முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள்.
இதுதான் உங்கள் தமிழர் நலனா? நன்றி.